ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் இன்றைக்கி நடந்த ஒரு தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் விஷயம் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். என்னென்னா, இன்றைக்கி வந்து ஏடிஎம்கேவோட அதிகாரப்பூர்வமாக வந்து எதிர்க்கட்சி தலைவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. பட் இந்த பேச்சு வந்து நம்ம எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமாவே வந்து அப்புறந்தே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, யார் வந்து அதிகமாக எதிர்க்கட்சி தலைவராக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. பட் டாக்லாம் என்ன எப்படி போயிட்டு இருந்தாக்க, கண்டிப்பாக இபிஎஸ் தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னாக்கா அவர் வந்து அந்த ரிசல்ட் காமிச்சிருக்காரு. அது இல்லாமல் அந்த இந்த ரிசல்ட் இந்த எலெக்ஷனோட இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டோட இம்பாக்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா வந்து என்னன்னா அந்த கொங்கு மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா வந்து ஏடிஎம்கே தான் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அந்த சைடு வந்து அந்த சைடு இருக்கிற மினிஸ்டர்ஸ் அவங்களோட எடப்பாடி பழனிசாமியோட வாய்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால எடப்பாடி பழனிசாமி தான் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி விஷயம் அப்படி தான் நடந்திருக்கு. ஸோ என்னோடய தாட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஓபிஎஸ்க்கு வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பதவி கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு என்னோட தாட் இருக்குது. ஏன்னா இபிஎஸ் வந்து போன ஆட்சியில் அவர் தான் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தார், சிஎம்மாக இருந்துட்டு சரி ஓகே நல்லது பண்ணார், சில தோஷங்களில் பிடிக்காமல் இருந்தது எல்லாமே பண்ணார். பட் ஸ்டில் வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறதுக்கு வந்து இபிஎஸ்க்கு சாரி ஓபிஎஸ்க்கு இந்த டைம் வந்து சான்ஸ் கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு நினச்சேன். ஏன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் சிஎம்மாக இருந்தது கிடையாது, சும்மா இந்த ஆக்டிங் சிஎம்மாக இருந்திருக்காரு. பட் ஸ்டில் அவருக்கு வந்து சிஎம்மாக இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்கல. நமக்கு எல்லாமே தெரியும் இபிஎஸ்க்கு வந்து நமக்கு எல்லாருமே ஓபிஎஸ் தான் தெரியும். ஸோ அட்லீஸ்ட் அவருக்காச்சும் இந்த பதவியாச்சும் அவருக்கு நம்ம கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு தாட்டு தான். மேபி அவர் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருந்திருப்பாரோ, ஒரு வேளை அந்த பவர் அவர் கொடுத்துருந்தா மேபி எதிர்க்கட்சி தலைவர் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாகவோ அவர் வந்து ஃபங்க்ஷன் ஆகிருக்கலாமோ அப்படின்ற என்னோட தாட் தான். எல்லாருமே கிட்டே ஷேர் பண்ணும் அப்படின்னு நினச்சேன். பட் ஸ்டில் எதிர்க்கட்சியாக ஏடிஎம்கே வந்து என்ன ஃபங்க்ஷன் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கலாம், அவங்க எந்தளவுக்கு இம்பாக்ட் க்ரியேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.